போலீஸ் வந்து கைய காமிக்கவும் சார் பயந்து ஆஃப் பேலன்சிங் இங்க பார் எவ்வளவு இருக்குன்னு ரொம்ப நார்தப் இப்படி ஏறி இப்படி இறங்கி இப்படி ஹலோ டியரிஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஸோ இன்னைக்கு வந்து ஒரு டிராவல் விளாக் தான் பார்க்க போறீங்க நம்ம யூகே வந்ததுலேருந்து எங்கேயுமே போகல ஸோ இதுதான் எங்களுடைய ப்ராப்பரான ஒரு லாங் டிராவலாக இருக்க போகுது ஆனால் ஏஸ்கார்த் ஃபால்ஸ்க்கு தான் போகிறோம் இது வந்து சடன் பிளான் நேற்று நைட்டு பிளான் பண்ணி ஓகே இன்னைக்கு போகலாம் அப்படின்ட்டு அதை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது ஸோ வீடியோட எண்டில் வந்து டிராவல் ரிலேட்டட் டீட்டெயில்ஸ் எப்படி போனோம் என்ன இதுன்னு ஃபைனலாக சொல்கிறேன் இப்போ வந்து என் கூட சேர்ந்து உங்களையும் நான் அந்த ஃபால்ஸுக்கு கூட்டு போகிறேன் யா போகலாம் பிரேக்ஃபாஸ்ட் வாங்கியாச்சு கிரெக்ஸ்ல நானும் என் ஹஸ்பண்டும் வந்து எக் மயனைஸ் சாண்ட்விச் வாங்கியிருக்கோம் அண்ட் சாய் வந்து டோனட் வாங்கியிருக்கான் சாக்லேட் டோனட் ஸோ அதை சாப்பிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான் டைம் ஆச்சு 9:40 நினைக்கிறேன் 9:45 டைம் நல்லா வெயில் அடிக்குது இன்னைக்கு செப்டம்பர் 1st அண்ட் மை பர்த்டே இஸ் ஆல்மோஸ்ட் டன் யா சாயோட பர்த்டே மந்த் அண்ட் நல்லா இருக்கு இன்னைக்கு வெதர் நல்லா இருக்கு Grammar school at Leeds, okay. Biggest field I ever seen. இவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் ஓ கேமராவில் தெரியுதான்னு தெரியலையே ஃபீல்டு சார் ஜாலியாக இருக்கா சார் இட்ஸ் போரிங் ஆமாம் ரொம்ப நேரம் ஆச்சு ரேவன் ஏரியல் நிறைய இருக்குல்ல என்னென்ன அனிமல்ஸ் பார்த்த ஷீப் ஹார்சஸ் டியர்ஸ் நிறைய இருந்ததுல எடுக்க முடியல நம்ம அதுக்குள்ள போயிடுச்சு அப்புறம் கவ்ஸ் ஹரோகேட் வந்து ரொம்ப நல்லா இருக்கு அது ஆக்சுவலா ஹரோகேட்டா இல்ல ஹரோகேட் ரோடான்னு தெரியல ஓகே இங்க சைக்கிள் போற பாதையில கார அனுப்பி விட்டுருக்காங்க கண்ட்ரி சைட் போய் சுத்தி போக சொல்லிட்டாங்க என்னராஜ் போலீஸ் வந்து போலீஸ் வந்து கைய காமிக்கமோ சார் பயந்து எதுக்கு பயப்படுற இங்க இங்க வீட்டுக்கு யா ஹி இஸ் எ நைஸ் போலீஸ் நீ ஹாய் சொன்னயா யா ஓகே ஓ இது என்னடா இப்படி இருக்கு அவங்க எல்லாம் நம்மள நம்பி தான் வரானுங்க ஃபண்டிங் ஸ்டேட்டஸ் ஆன் தி பேக் முன்னாடி எல்லாரும் நம்மள ஃபாலோ பண்ணிட்டு Beautiful. We're taking a close look at the real sheep. Huh? Aww. One is laying down to get their baby out. Wow. Country cupboard. Oh, super good. Oh, definitely it's awesome. இங்க பாரு எவ்வளவு இருக்குன்னு அதான் இவ்வளவு ஸ்மெல் ஃபுல் சீனிக்கா இருக்கு எதை விடுறது எதை எடுக்கிறதுன்னு தெரியல ஃபுல் ரோட் சீனிக் அண்ட் கண்ட்ரி சைட் காட்டேஜஸ் நிறைய ஃபுல்லா ஸ்டோன் ஹவுசஸ் அந்த மாதிரிதான் இருந்தது ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா நேரோ ரோட்ஸ் அப்புறம் ஸ்டீப் ரோட்ஸ் ஸ்லோப்ஸ் ஸ்டீப்ஸ் தான் இருந்தது நிறைய நாங்க வந்து அந்த ஒரு அந்த டிராவல என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படியே சாய் வந்து அடிக்கடி பெல்லி ஹர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கான் அவனுக்கு அந்த டீப் 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 போயிட்டு இருக்கிறது ஒரு மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன் அண்ட் ஃபுல் ஸ்பீடு பாருங்க ஹே நாங்க இன்னும் அந்த பிளேஸ்க்கு இன்னும் ஒரு 5 மினிட்ஸ்ல போயிடுவோம்
ஆனா அதுக்குள்ளேயே நாங்க நிறைய பாத்துட்டோம். வர வழியில நிறைய சீனிக் பிளேசஸ் இருந்துச்சு, ஆனா அது எல்லாமே வந்து ஆன் ரோடு இருந்ததுனால நம்மளால ரோட்ல நிறுத்தவும் முடியாது, நிறுத்த இடமும் இல்லை. பட் இங்க வந்து ஃபால்ஸ் கிட்ட வந்தாச்சு, ஒரு ஒரு சூப்பர் வியூ இருக்கு, அங்க போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்ட்டு காரை வந்து பார்க் பண்ணியிருக்கோம். சூப்பரா இருக்கு வியூ. 2 hours அப்புறம் இப்பதான் பிரேக் எடுக்கிறோம், அவ்வளவுதான் ஃபால்ஸ் வந்துருச்சு. இன்னும் ஒரு 5 minutesல சூப்பரா இருக்கு பாருங்க. இனி போகும்போது சீக்கிரமா கிளம்பணும்னு நினைக்கிறேன், ஏன்னா ரொம்ப ரோட்ஸ் எல்லாம் ரொம்ப நேரோவா இருக்கு, அண்ட் ஒரு இடத்துல ரோடை வேற மாத்தி விட்டுட்டாங்க. ஸோ சீக்கிரமா ஸ்டார்ட் பண்ணாதான் கொஞ்சம் பயம் இல்லாம வந்து வீட்டுக்கு போக முடியும். கார் வந்து பார்க் பண்ணியாச்சு, அண்ட் இப்போ வந்து அப்பர் ஃபால்ஸ்க்கு வந்து போகிறோம். ஸோ இதுதான் வழி, அண்டு கார் பார்க்கிங்க்கு வந்து பே பண்ணணும். அதை பண்ணிவிட்டு இப்போ வந்து டைரெக்டாக போய்கிட்டு இருக்கோம். நாங்கள் எல்லோரும் இந்த பக்கம் வந்துட்டுருக்காங்க, நாங்கள் மட்டும் இப்படி போய்கிட்டு இருக்கோம். எனக்கு வந்து லைட்டாக குளிர்ச்சி, அதனால வந்து நான் இந்த பிளேசர் வந்து போட்டுக்கிட்டேன், லைட் வெயிட். அப்படி தானா ஃபார்ம் என்ட்ரன்ஸ்ன்னு போட்டிருக்கு, ஃபால்ஸ் வாக், ஓகே கரெக்ட் தானே? ஓகே, இங்கே மார்க்கிங் போட்டிருக்கு, அதை பார்த்துட்டே நாங்கள் போய்கிட்டு இருக்கோம், எங்களுக்கே தெரியாது. நான் வெயில் அடிக்கும் அப்படின்னு கேப் கொண்டு வந்தேன், வெயில் அடிக்கலை பட் இருந்தாலும் போடுவோம். நிறைய பேர் வந்து உள்ளெல்லாம் இறங்குறாங்க. சனி இப்போ கொஞ்சம் வெயில் எட்டி பார்க்குது, நல்லா இருக்கு. அந்த வெயிலில் தண்ணி பார்க்குறப்ப நல்லா இருக்கு. ஓ, அவங்க வந்து அந்த தண்ணி கிட்ட போயிட்டாங்க. ஸோ அங்கே வந்து நம்ம நடக்கலாம் அந்த மாதிரி. இந்த இருக்காங்க லாஸ்டில். ஓ, ட்ரோன். ஓகே, நாங்கள் வந்து இங்கே ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக வந்திருக்கோம். சாய், ஸ்டே தேர். ஃபுல் ஷூவெல்லாம் நினச்சிட்டோம், இங்கேருந்து நடந்து வந்தோம் அங்கே வரைக்கும். நல்லா கொஞ்சம் வெயில் அடிக்குது அப்பப்போ. நீ சாய் வச்சு ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு கூப்பிட்டு போகிறாங்க. சாய், அந்த க்ரீனில் கால் வச்சிடாத, வலிக்கிடும், ஓகேவா? ஏ, அவன் நடக்க வச்சு கூட்டுவாடா, நடக்க வச்சு கூட்டுவா, எல்லாரும் நடக்க வச்சு பார்த்து, நீ தான் விழுவேன், அவன் தெளிவாக தான் இருப்பான். சாய் வந்து கீழே விழுந்து ஃபுல்லாக நினைஞ்சு, அதனால் அவன் அங்கே உட்கார வச்சுட்டோம். ஸ்டோன்ஸ் வந்து அடுக்க போகிறேன், ஆர்ட் ஆஃப் பேலன்சிங் ட்ரை பண்ணி பார்ப்போம் நம்ம. இதை வைக்கலாம், அதுக்கப்புறம் இதை வைக்கலாம். இன்னும் சின்ன கல்லாம் ஐயே, அது மேல அதான் பேலன்சிங். அந்த பொண்ணு விழுந்துருச்சு போல, அழுகுது. இதுக்கு மேல வைக்க முடியுமா? சின்ன கல்ல வச்சா வைக்கலாம். வெயில் பட்டை கிளப்பு. என்னடா ஒரு பிளாட்டான கல்லே கிடைக்க மாட்டேங்குது. அவன் வராங்க, சூப்பர் சூப்பர். ரொம்ப நாள் ஆச்சு நம்ம இந்த மாதிரி வந்ததே இல்லை, பெல்ஜியம்ல இருந்து போய் இந்த மாதிரி போனதே இல்லை. நம்ம இந்தியாவில் போனதுன்னு நினைக்கிறேன். என்ன ஃபால்ஸுக்கா? ஃபால்ஸுக்கு இந்தியாவில் போனது. சாய்க்கு வந்து நினைவு தெரிஞ்சு இப்போதான் ஃபர்ஸ்ட் டைமாக வரான்னு நினைக்கிறேன். நம்ம என்ன அதிரப்பள்ளி ஃபால்ஸுக்கு தானே கடைசியாக போனோம். பெல்ஜியம்ல ஒன்று போனோம், ஆனால் அந்த ஃபால்ஸ் பக்கத்தில் ஒரு அது ஃபால்ஸ்க்குன்னு ப்ராப்பராக போகல. இப்போ தான் வந்து அவன் காலில் நினச்சி கல்லெல்லாம் பட்டு விளாடுறான், விளாடட்டும் நல்லா. நான் வந்து சாய் பக்கத்திலே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் அவன் பக்கத்தில் இருக்கேன். பொறுமை இழந்து ஒருத்தர் தனியாக செல்ஃபி எடுத்துட்டு இருக்கிறார். சூப்பர் சாய், கிரேட். நான் இவங்களுக்கு காவல் காக்குற மாதிரி ஆயிடுச்சு இப்போ.
நாய் வந்து இங்க ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கதனால அவங்க அப்பா வந்து அவங்க கூட இருக்காங்க. இன்னும் ரெண்டு ஃபால்ஸ் இருக்கு, பட் எங்களுக்கு ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு. இப்போ கிளம்புனாதான் கரெக்டாக இருக்கும் நம்ம அங்கே போகிறதுக்கு. அண்ட் ரோடும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம், ரொம்ப ஸ்டீப் ரோட்ஸாக இருந்துச்சு. ஸோ இருட்டுறதுக்கு முன்னாடி வீட்டுக்கு போயிடணும் அப்படின்னு பார்க்குறோம். அண்ட் அவன் இங்கே என்ன என்ஜாய் பண்ணுவான், கீழே வந்து இந்த மாதிரி நிற்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஒன்லி ஃபால்ஸ் இருக்கும், ஃபோட்டோ மட்டும் தான் எடுக்க முடியும். ஸோ சாய் வந்து இங்கேயே என்ஜாய் பண்ணட்டும் அப்படியே நம்ம கிளம்பிடலாம் அப்படின்ட்டு இன்னும் ஒரு 10 மினிட்ஸில் கிளம்பிடுவோம். நல்லா இருந்துச்சு, ரிலாக்ஸிங்காக இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் ஏர்லியாக கிளம்பி வந்திருந்தா இன்னும் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கலாம். ஒரு 10:00 இங்கே இருக்கிற மாதிரி வந்தால் நல்லாயிருக்கும். சுற்றி விட்டது அப்படி இப்படின்னு போக நாங்கள் கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஓட்டிகிட்டு இருந்தோம். ஸோ அதுக்கே வந்து 2.5 hours ஆச்சு ரிட்டர்னிங். வழி கரெக்டா போறோமான்னு திருப்பியும் 4 தடவை மேப்பை செக் பண்ணி அதுக்கப்புறம் இந்த வழிதான் போகணும். சூப்பரா இருக்கு, வியூ ரொம்ப நல்லா இருக்கு. பட் ரொம்ப இந்த மாதிரி வீட்டுக்கு வந்தாச்சு. வர்றப்ப நாங்க வந்து வேற ரூட் சூஸ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் வந்து சுத்தி 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 அந்த கண்ட்ரி சைட்குள்ளேயே தான் 10 miles கிட்ட ஓட்டினாங்க. அதனால ரொம்ப ஒரு மாதிரி தலை சுத்த ஆரம்பிச்சு, எனக்குலாம் பயங்கரமான தலைவலி. எப்படா வீட்டுக்கு வருவோம் அப்படின்னு ஆயிடுச்சு அந்த அளவுக்கு. அதுக்கப்புறம் 60 miles எனக்கு தெரியாது. நேற்று நைட் அவங்க சொன்னாங்க போகலாம் அப்படின்ட்டு, ஓகே அப்படின்னு நானும் சொல்லிட்டேன். ஆனால் இவ்வளோ தூரம் இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியல. நான் எப்பயுமே 60 miles ஓகே, 60 kilometers அந்த நம்ம ஊர் கணக்குக்கே நான் வந்து அதை மைண்ட் செட் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் டைம் அவங்க அதுவும் தெரியாத ஊரில் பண்ணது பெரிய விஷயம். நல்லா ஓட்டிட்டு ஒரு வழியாக வீட்டுக்கு வந்தாச்சு. எனக்கு எப்படா வருவோன்னு ஆயிடுச்சு. அதுக்கு மேலே ஃபிலிமும் பண்ண முடியலை. ஏஸ்கார்த் ஃபால்ஸ் வந்து 60 miles 60-65 miles கிட்ட நம்ம வீட்டிலேருந்து இருக்கு. கார் பார்க்கிங் அங்கேயே இருக்கு, பே பண்ணி நம்ம கார் வந்து பார்க் பண்ணிக்கலாம். கரெக்டான ரூட்டு சூஸ் பண்ணி போயிட்டு வரணும். அண்ட் இதெல்லாம் மைண்டில் வச்சுட்டு நீங்க போங்க. எஸ், இன்னொரு வீடியோல உங்க எல்லாரும் மீட் பண்றேன். Till then, bye from Poorni. Bye bye, take care, love you all so much, bye.